வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் 2023 நடந்த தமிழுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டெய்லியுமே தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 25 கொஸ்டினாக பார்க்குறதா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 100 வினாக்கள், 4 25 பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட 100 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வாக இருந்ததுனால இதற்கு முன்னாடியும் வந்து ஒரு சில தமிழ் தகுதி தேர்வுகளாக நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இனி இம்பார்ட்டன்ஸ் கருதி குரூப் த்ரீ ஏ, ஜெயிலரு, அப்புறம் இஓ, குரூப் டூ, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் தமிழ்லாம் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர். ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் சித்தராக கருதப்படக்கூடிய நபர் யாருன்னா திருமூலர் அவர்கள் தான். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், நூல் நூலாசிரியர்களை வந்து பொறுத்துக அப்படின்னு இருக்குது. காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மு அருணாச்சலம் அவர்கள் தான். காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருப்பார். அதே போலவே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஏட்டில் எழுதா கவிதை அப்படிங்கிறத எழுதியவர் யார் அப்படின்னா அன்னகாம்பு. அன்னகாம்பு அவர்கள் தான் ஏட்டில் எழுதா கவிதை அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பவளக்குடி மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அதாவது டூ, கருணானந்த சுவாமிகள் அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா பவளக்குடி மாலை எழுதியிருப்பார். நாடோடி இலக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியவர் யார்னா கீவா ஜெகநாதன். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 4 1 2 3. ஓகே. அடுத்து வந்து, நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா வானமாமலை, ஆப்ஷன் ஏ அவர்கள் தான். அடுத்து வந்து, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஔவையார். அதே இதை பார்த்திங்க அப்படின்னா, அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் தான். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருப்பார். ஆத்திச்சூடி அப்படிங்கிறது ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து அஞ்சாவது கொஸ்டின், பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது அப்படின்னா முத்து. முத்துக்கு பேர் போன நாடு தான் பாண்டிய நாடு. கொற்கை முத்துக்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஆறாவது கொஸ்டின், தமிழில் தோன்றிய நாடக நூல் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனோன்மணியம். அந்த நூல் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் தோன்றிய நாடக நூல். இந்த நாடக நூல் வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை பேஸ் பண்ணி 1891 ஓகேங்களா, 91 என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் வந்து இந்த நூலை வந்து படைக்கிறாரு. இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 அங்கங்கள். எத்தனை அங்கங்கள் இருக்குது அப்படின்னா 5 அங்கங்கள், 20 கலங்களை கொண்டது. நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் வந்து 5 அங்கங்கள், 20 கலங்களை கொண்டது. ஓகே. அடுத்து வந்து 7வது கொஸ்டின், காவடி சிந்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் அவர்கள் தான் இந்த காவடி சிந்தோட ஆசிரியர். அடுத்து வந்து 8வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன அப்படின்னா ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காண்டம்னு இருக்குது. சாரி, இது ஆரண்ய காண்டம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன அப்படின்னா ஆரண்ய காண்டம் தான். இந்த புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது. இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் வரும். ஓகேங்களா? ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அப்போ 1 மட்டும் சரி. ஓகே. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு தகவல், நம்ம எதற்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் வந்து ஓல்டு புக்கிலேருந்து கிட்டத்தட்ட 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்களோட விடாமல் நம்ம அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் மட்டுமே நீங்கள் தரவு பண்ணிட்டு போங்க. ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அவங்களுக்கு அப்படியே கேட்பாங்க, நீங்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது மூலயமா தமிழில் வந்து நீங்கள் ஓவரால் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆவீங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஆங்கிள்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதன் மூலியமாக உங்களுடைய தமிழ் மதிப்பெண் நல்லாவே மேம்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. அடுத்து வந்து 9வது கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்ய இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கதை தொடர்பு கொண்டதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து வந்து 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம் தான் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் காப்பியம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம் இதை பற்றி சொல்கிறதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல பெயர்களில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் வந்து அழைக்கப்படும். ஓகே, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இந்த மாதிரியான நூல்கள்லாம் அழைக்கப்படும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 11வது கொஸ்டின், கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குலத்துங்க சோழன் அவர்கள் தான் அவர்களோட அரசவையில் அவைப்புலவராக விளங்கியிருப்பார். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை எவை அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் தான். கானா கம்பராமாயணத்தையும் தீனா திருக்குறளையும் குறிக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உலகினின் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் கூட கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் போதும், நம்ம புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வேல்யூபலான நூல்கள் ரெண்டுமே. அடுத்து வந்து 13வது கொஸ்டின், கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்கள். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் ரெண்டாம் காண்டமாகும். ஓகே, கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே சரி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கும் அப்படின்னா 6 காண்டங்கள் இருக்கும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், நோட் பண்ணுங்கள், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், கிஷ்கிந்த காண்டம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகேங்களா? சுந்தர காண்டம், ஒரே நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் இந்த மாதிரி 6 காண்டங்கள் இருக்குது. அதில் 2வது காண்டம் என்ன அப்படின்னா அயோத்திய காண்டம். இதில் வந்து 13 படலங்கள் இருக்குது. இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து வந்து 14வது கொஸ்டின், புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை டேஸால் காணப்படும் அப்படின்னா வாய்மையால் காணப்படும். ஓகேங்களா? நம்மளுடைய உடல் தூய்மை வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னா நீரால் தான் ஏற்படும். இந்த நம்மளுடைய உள்ள தூய்மை வந்து யாருக்கு எந்த ஒரு தீங்கும் தராத சொற்களை பேசுவதன் மூலியமாக வாய்மையின் மூலமாகவே காணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். ஓகே, 15வது கொஸ்டின், தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா தேசம் முடித்திய நூலாடை தான் தெய்வ வள்ளுவன் தந்த குறள் தான் அப்படின்னு போட்டிருப்பார். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்து வந்து 16வது கொஸ்டின், வழிப்பறி நிறை கவர்தல் ஆகின டேஸ் திணைக்குரிய தொழில்கள் அப்படின்னா பாலை திணைக்குரிய தொழில்கள். ஓகே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வழிப்பறி நிறை கவர்தல் இந்த தொழிலெலாம் செய்வாங்க. ஓகே, இதே வந்து நெய்தலில் வந்து என்ன தொழில்கள்லாம் செய்வாங்க அப்படின்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நெய்தலில் நடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா முல்லையில் வந்து கால்நடை வளர்ப்பு, உழவு தொழில் ரெண்டுமே செய்வாங்க. நோட் பண்ணுங்கள், கால்நடை வளர்ப்பு, உழவு தொழில் வந்து முல்லையில் செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே, அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா மருதத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா களை பறித்தல், நெல் அறிதல், ஏறு தழுவுதல், அந்த நாற்று நடுதல் இதெல்லாமே வந்து செய்வாங்க. நோட் பண்ணி வச்சுக்க, இம்பார்ட்டன்ட். நெல் அறிதல், களை பறித்தல், நாற்று நடுதல் இதெல்லாமே வந்து மருதத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள். ஓகே, 17வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சூசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. இந்த நூல்கள் எல்லாமே சூசமுத்திரம் அவர்களுடைய ஒரு படைப்புகள் தான். இந்த புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வண்ணதாசன் அவர்களுடைய ஒரு படைப்பு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 18வது கொஸ்டின், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த. ஓகேங்களா? மறைத்த அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். அடுத்து வந்து சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, உயிரெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலப்பட, ஒற்றலப்பட, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த மாதிரி 10 வகைப்படும். இதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னா உயிரெழுத்து தான். அடுத்து வந்து பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் என்ன அப்படின்னா இருண்ட வீடு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். இதை எழுதியவர் யாருன்னா நமக்கு தெரியும், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். இதை பற்றி இது இல்லாமல் புதிய விடியல்கள், விரல் நூலி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, இந்த நூல்லாம் தாராபாரதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, 21 கொஸ்டின், மரபப்பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கருங்குயில் கூவும். குயில் அப்படிங்கிறது கூவும் அப்படிங்கிறத சரியான மரபுப்படி பொருந்திருக்கு, மற்றது எல்லாமே தவறாக பொருந்திருக்கு. இந்த யானை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா பிளிரும் அப்படின்னு வரும். கிளி அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா கீச்சிலும்னு வராது, பேசும் அப்படின்னு வரும். மயில் அப்படின்னா கத்தும்னு வராது, அகவும், களிமயில் அகவும் அப்படின்னு வரும். நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட்.
அடுத்து வந்து 22 க்வெஸ்சன், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. த அலை அலை அலை, இதுக்கு உண்டான பொருத்தமான இணை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடல் அலை, இந்த அலை வந்து கடல் அலையை குறிக்கும், இந்த அலை வந்து புற்று அப்படிங்கிறத குறிக்கும், இந்த அலை வந்து யாரையாவது கூப்பிட்றத அழைக்கிறத கூப்பிடும். அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, 23 க்வெஸ்சன், ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னா, சி ஆப்ஷன் சி, மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறதா ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். அடுத்து வந்து 24 க்வெஸ்சன் பாருங்கள், கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி மதில் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்து வந்து 25 க்வெஸ்சன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா சீருடை சால்வு சிலந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம அகர வரிசைனா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சாசா சிசி சூசு, ஓகேங்களா, இந்த மாதிரி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் படி எழுதுவோம் பார்த்திங்களா, அதன்படியே நம்ம சொற்களை அமைச்சோம் அப்படின்னா அதை வந்து அகர வரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா ஆ ஆ இ உ இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி அப்புறம் காங்கா சா இந்த மாதிரியும் கேட்பாங்க, ஓகேங்களா. அதை நம்ம எழுதுகிற ஆர்டர் படி அந்த சொற்களை வடிவமைச்சா அது அகர வரிசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா சாதா வரும், ஓகேங்களா, சால்பு அப்படின்னு வரும், அடுத்து வந்து சிலந்தி அப்படின்னு வரும், அடுத்து வந்து சீருடை அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 1, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நம்ம 25 க்வெஸ்சன் பார்த்துட்டோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.